வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ரேஷன் அரிசியில் அரிசி கொடுக்குறாங்கள்ல, அந்த ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப எம்மியாகவும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி 250 ml கப்பால் 1 கப் ரேஷன் அரிசி, 1 கப் வெல்லம், முந்திரி 10, உப்பு சிறிதளவு, வெண்ணெய் 1 ஸ்பூன், ஏலக்காய் தூள் சிறிதளவு. வாங்க இப்போ அடுப்பில் வந்து ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கிறேன். வானல் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு மிதமான தீயில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 250 ml கப்பால் 1 கப் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசியை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்லா வறுத்துக்கலாம். மிதமான தீயில் வச்சே வருங்க. நல்லா ஈவனாக எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம லட்டு செய்கிறப்ப சூப்பராகவும் நம்ம சாப்பிட்றப்ப அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைனா பச்சை வாசனை அடிக்கும். நல்லா அரிசி வறுபடவில்லையனா, இப்போ நல்லா வறுபட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். கலர் நல்லா மாறுது, மாறுறப்பே தெரியும் உங்களுக்கு, நல்லா மாறி வருது. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. ஒரு 10-12 நிமிஷம் நல்லா மினிமம் தீயில் வச்சு வருங்க. வறுத்த பிறகு நல்லா பொரிஞ்சு பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக தெரியுது பார்த்திங்களா, நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஆற வச்சு மிக்சி சாரில் வந்து அரைச்சிக்கலாங்க. இதை நல்லா ஆறணும். இதை ஆறிடுச்சு. இப்போ ஆறின பிறகு ஒரு மிக்சி சார் எடுத்துருக்கோங்க. ஒரு மிக்சி சாரில் வந்து நம்ம இப்போ வந்து வறுத்து வச்சுருக்கிற அரிசியை, ரேஷன் புழுங்கல் அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். புழுங்கல் அரிசியை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் நார்மலாக நம்ம லட்டு செய்கிறப்ப கடிச்சா பல்லில் படுற அளவுக்கு கொஞ்சம் குறப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக ஒன்றும் பாதியமாக ஒரு அரிசி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம லட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கிறேன். வானல் சூடான பிறகு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் நல்லா உருகட்டும், உருகி காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க 10 முந்திரி பருப்பு அதில் ஆட் பண்ணி அதை நல்லா அந்த நெய்யில் வறுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் 250 ml கப்பால் 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை ஆட் பண்ணுறேன். அதே 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்த பிறகு பாகுபதம் தேவையில்லை, இதுக்கு கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். கரைஞ்ச பிறகு நம்ம வந்து இப்போ பொரியரிசி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும் பாருங்கள். அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணாத வேணாம். ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அது கூட வந்து வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும், அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு முந்திரி பருப்பு சிறிதளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே வானல் வச்சால் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால் இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிதமான சூடு இருக்கிறப்ப வந்து அதை நம்ம வந்து சின்ன சின்ன பவுல்ஸ் உருண்டைகளாக நம்ம கைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சேன்னா நமக்கு லட்டு எவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குது பாருங்கள். பார்க்குறப்பே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக அந்த வாசனை நல்லா இருக்குங்க. பொரிச்ச அரிசியில் செஞ்ச லட்டு இதே மாதிரி 1 பை 1 நம்ம எல்லா லட்டையும் வந்து நமக்கு விருப்பமான பால் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கிறோங்க. இப்போ நமக்கு சூப்பராக ரேஷன் அரிசியில், ரேஷன் புழுங்கு அரிசியில் செஞ்ச லட்டு வந்து ரொம்ப எம்மியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சுட்டேன். நமக்கு 1 1/2 கப் அரிசியில் வந்து 12 லட்டு கிடைக்குங்க. ஸ்மாலான லட்டு, ரொம்ப பெருசு கிடையாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ எம்மியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக வந்ததுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.